வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, சனூர் ஹார்பர் வந்து சேர்ந்துட்டோம். அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி நாங்கள் புக் பண்ண கரோலின் ஹாஸ்டலுக்கு போனோம். இது 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அதனால டாக்ஸி பிடிச்சிட்டோம். டாக்ஸிக்கு வந்து 45,000 ரூபா வந்தது, அதாவது 250 ரூபா கிட்ட வந்தது. இந்த ஹாஸ்டல் வந்து சாங்கு ஏரியாவில் இருக்குது. சாங்கு வந்து நான் முதல்ல ஸ்டே பண்ணி இருந்த செமினியா ஏரியாவை விட வந்து பயங்கர க்ரௌடடு, ரொம்ப பிஸி. இதுதான் நான் ஸ்டே பண்ண கரோலின் ஹாஸ்டல். இதோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நான். நல்ல ப்ராப்பர்ட்டி, எக்ஸலண்ட்டாக இருந்தது, நல்ல சர்வீஸு, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டியும் கூட. இந்த ஹோட்டலில் முந்தி 2-3 பார் இருந்ததுதான், பயங்கரமான பார்ட்டி பிளேஸு, பயங்கர க்ரௌடடாக இருந்ததுதான். இப்போ வந்து பார்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓன்லி அக்காமடேஷன் மட்டும்தான். ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து ஆர்டர் பண்ணால் கிடைக்கிது. நல்ல ப்ராப்பர்ட்டி. இது 2 ஸ்விம்மிங் பூல். இது பாருங்கள், இது ஒரு இன்டோர் ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூலில் கலர் லைட்டு போட்டு ஈவினிங்லாம் பார்த்தா எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த ஆம்பியன்ஸு, அந்த வால்பேப்பர்ஸு, அந்த அட்மாஸ்ஃபியரு, இதெல்லாம் ஏதோ வேறு ஒரு வேர்ல்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவல் ரூம்ஸும் இருக்குது. இது மாதிரி வந்து ஹாஸ்டல் டைப், டார்மெட்ரி ஷேரிங் டைப்பும் இருக்குது. நான் வந்து ஷேரிங் டைப் தான் எடுத்தேன் நான். ஏன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ நம்ம சோலோ ட்ராவல் பண்ணுறோம்னா இது மாதிரி டார்மெண்ட்டில் ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதனால் நான் எப்போயுமே வந்து ஹாஸ்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சிலது வந்து நிறைய பெட்ஸ் இருக்கும். சில ஹாஸ்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம்லேயே வந்து 12 பெட்டு 16 பெட்டெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனீங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த ஹோட்டலில் வந்து நான் வந்து அந்த 4 பெட் டார்மெட்ரி தான் எடுத்தேன். உள்ளேயே நிறைய ஃப்ளோர்ஸ் இருந்தது. இந்த ஃப்ளோரில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஏதோ நம்ம ஊர் 5-ஸ்டார் ரேஞ்சுக்கு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. குறைன்னு சொல்லணுன்னா இங்கே வந்து பார் எல்லாமே க்ளோஸ்டு, ஸோ பார் வேணுன்னா வெளியே போகணும். ஆனால் இந்த ஹோட்டல் வந்து பீச்சிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான். ஸோ போகிற வழியெல்லாமே பாரு, கிளப்பு, பார்ட்டி ஹவுஸு நிறையா இருந்தது. இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 400 ரூபா பே பண்ணேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் இதில் இருக்கிற க்ளீன்னஸ் அந்த சர்வீஸ்லாம் பார்க்கும்போது அது ஒர்த்து தான் அப்படின்னு தோணுச்சு. டெய்லி பெட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாங்க. முதல்ல அந்த ஹாஸ்டலில் அவ்வளோ க்ளீன்னஸ் கிடையாது. சேஃப்டி லாக்கர்ஸ்லாம் கூட இருக்குது. உள்ளேயே வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்குது. இது வந்து பாத்ரூமு, ஷவர் இருக்குது, ஹாட் வாட்டரும் எனி டைம் இருந்தது இந்த ஹோட்டலில். இது வந்து ரெஸ்ட் ரூம், இது டாய்லெட்டு. நல்ல நீட் அண்ட் க்ளீனு, நல்ல சர்வீஸு. இங்கே வந்து வாஷ்பேஷனு. அது போக இந்த ஹோட்டலே வந்து பைக் ரெண்டலும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஒரு ஸ்கூட்டர் ரெண்டல் கொடுத்தேன். 24 ஹவர்ஸ்க்கு வந்து 70,000 இந்தோனேஷியன் ரூபியா கொடுத்தேன். நம்ம காசு வந்து ஒரு 360-370 வரும். போக ஹை எண்ட் பைக்ஸும் வச்சுருக்காங்க, அதுக்கெலாம் வந்து ரேட்டு ஜாஸ்தி. எனக்கு வந்து ஸ்கூட்டர் ரொம்ப கன்வீனியண்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நான். இப்போ வந்திருக்கிற கோவில் பேர் வந்து பூரா தீர்த்தா எம்புல், அதாவது வாட்டர் டெம்பிள்னு சொல்கிற இந்த கோவிலில் வந்து நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. இது வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டருக்கு மேலே வந்துச்சு. இதோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹவ் மச் த டிக்கெட்? 50. ஸோ இதுக்கு டிக்கெட் வந்து 50,000 இந்தோனேஷன் ரூபியா. ஸோ நம்ம காசில் ஒரு 275 அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இவங்க டிக்கெட்லேயே கியூஆர் கோட் பிரிண்ட் பண்ணிடுறாங்க, அதனால நம்ம உள்ளே போகிறோன்னா அதில் மொபைலில் வச்சே செக் பண்ணி அலோவ் பண்ணிடுறாங்க. உள்ளே போனால் அப்படி ஒரு க்ரீன் கலர், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே நேச்சரே எப்படி இருக்கா, இல்லை அவங்க வந்து அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களா, எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி டெரைன்ஸ்லாம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. எப்படி இது மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இது மாதிரி வந்து கோவிலுக்கு சாமி கும்பிட வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கர்ட்டும் அந்த மேலே டாப்ஸும் இது பண்ணுறாங்க, அது ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி வராங்க. ஜென்ஸ் பார்த்தா இந்த மாதிரியும் ட்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒயிட் ஜிப்பாக ஒயிட் அந்த சரோங் கட்டிட்டு வராங்க. இந்த கோவிலில் சரோங் கம்பல்சரி. அதுலேயும் 2 டைப் ஆஃப் சரோங்கு. இது வந்து உள்ளே என்ட்ர் ஆகிறதுக்கு வந்து இந்த சரோங் வந்து ஃப்ரீ, இது வந்து டிக்கெட்லேயே இன்க்ளூடடு. ஸோ நம்ம இங்கே ஒரு சரோங் எடுத்துகிட்டு நான் இதை எடுத்து கட்டிக்கிட்டேன் நான். அது அந்த ஸ்டைலில் எனக்கு கட்ட வரல, ஏன்னா எதை கச்சா மச்சான்னு கட்டிட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன். இது ஒரு என்ட்ரன்ஸு, இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போன உடனே ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. என்னடா டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, ஆவ் எவ்வளோ மீன் பாருங்கள், எவ்வளோ மீன். அதுவும் அந்த சிவப்பு கலருக்கும் அந்த சைடில் பேக்ரவுண்டு க்ரீன் கலருக்கும் அதுக்கும் அப்படியே மனசை கொள்ள கொள்ளுதுங்க அந்த இடம். சான்ஸே இல்லை.
அந்த குளத்தை தாண்டி நம்ம உள்ளே போனோன்னா தான் தீர்த்தத்துக்கு போக முடியும். சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப்பில் வந்து அவ்வளோ மரங்கள், அவ்வளோ செடி கொடிகள், பார்க்கவே ரொம்ப அற்புதமாக ரம்யமாக இருந்தது. அங்கே ரைட் சைடில் திரும்பினோன்னா எல்லா தீர்த்தமும் இங்கே தான் இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்த்தேன், எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. எல்லோரும் பார்த்தா க்ரீன் கலரில் சரவங்க கட்டியிருந்தாங்க. இந்த குளத்தில் குளிக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன், எல்லாருமே வந்து க்ரீன் கலரில் வந்து சரவங்க கட்டியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து என்ட்ரன்ஸில் வர்றதுக்கு அந்த கலர் சரவங்க கட்டிட்டு வரணும், உள்ளே வந்து இங்கே குளிக்கணும்னா வந்து இந்த க்ரீன் சரவங்க தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மூணு செக்மெண்ட்டாக இருக்குது தீர்த்தங்கள். அப்படியே தண்ணியெல்லாம் தொட்டு பார்த்தேன், ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஒரு இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது, நம்ம போய் ஒரு ஒரு தீர்த்தத்துலேயும் நின்று குளிச்சுட்டு வரணும். சில சமயங்களில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுது, அந்த ஆர்டரில் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே கட்டிட்டு வர சரவங்க வந்து ஃப்ரீ, ஆனால் இந்த குளத்தில் குளிக்கணும்னா தனியாக இன்னொரு சரவங்க வந்து இது மாதிரி க்ரீன் கலரில் வாங்கணும். சரவங்களுக்கு வந்து 10,000 இந்தோனேஷியன் ரூபியா தனியாக கொடுக்கணும். லாக்கரும் இருக்குது, அதுக்கு 5,000 இந்தோனேஷியன் ரூபியா கொடுக்கணும். ஸோ ஒரு வழியாக எல்லா தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு தீர்த்தத்தில் குளிக்கக்கூடாது, அதே மாதிரி லாஸ்ட் ரெண்டில் குளிக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணுறவங்க தான் அது மாதிரியே குளிக்கணுமாம்மா. அதனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட 13 இருக்குது, 3 விட்டுட்டு 10 மட்டும்தான் குளிக்கணும். இது ரெண்டாவது செக்மெண்ட். இதில் வந்து ரெண்டு தீர்த்தத்தில் மட்டும்தான் குளிக்கணும். மூணாவதுல வந்து கிட்டத்தட்ட 6 இருக்குது, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும் குளித்தா போதும், மற்றதில் தான் குளிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் யாரும் குளிக்கலை. கோவில் இருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்டாக இருந்தது, அதனால் தீர்த்தத்திலாம் குளிச்சுட்டு வந்ததில் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. வழக்கம் போல் இந்த கோவிலையும் யாருமே இல்லை, ஆனால் என்ன ஓப்பனில் வச்சுருந்தாங்க. ஆனால் நல்ல பெரிய கோயில், அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்தது நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இந்த அட்மாஸ்ஃபியருக்கும் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்ததுக்கும் பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப நிம்மதியாக அமைதியாக இருந்தது. ஸோ பாலிக்கு வந்தீங்கன்னா இது ஒரு மிஸ் பண்ணக்கூடாத கோயில், கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணு. கோயிலை முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வந்தேன். பக்கத்தில் தானே பீச் இருக்குது, நடந்து போகலான்னு போகும்போது இந்த வண்டி பார்த்தேன். இது மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு இங்கே இருக்குது. என்னை கேட்டால் பாலி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டோட சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவேன். என்னால் நிறைய டேஸ்ட் பண்ண முடியல. இது பேர் பீச் கிளப்பு. இங்கே வந்து ஈவினிங்கில் போனோன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் இருக்குது, சரியான பார்ட்டி பிளேஸு. ஆனால் நைட்டு 12:30 மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பீச்லேயே லைட்டு போட்டு பயங்கரமான பார்ட்டி பிளேஸு. அந்த பீச்லேயே வந்து லிக்கரு ஃபுட்டு எல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக இருந்தது. அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவும் இல்லை, என்ன கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கு பே பண்ணால் போதும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பீச்சில் வாக்கிங் போயிட்டுருப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சர்ஃபிங் தான், அவ்வளோ கூட்டம் சர்ஃபிங் பண்ணுறதுக்கு. இது போர்டெல்லாம் இங்கேயே ஹையர் பண்ணிக்கலாம், சர்ஃபிங் போர்டு. சில பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுற ரெண்டல் பைக்லேயே சர்ஃபிங் போர்டு வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. எனக்கு லைட்டாக பொறாமையாக இருந்துச்சு, சார் நமக்கும் சர்ஃபிங் தெரிஞ்சதுன்னா நம்மளும் இது மாதிரி பூந்து விளையாடலாமே அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட் டே நிறைய சுற்றுறதுக்கு பிளான் வச்சுருந்தேன், அதனால ஹோட்டலுக்கு வந்து தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது, இந்தோனேஷியன் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணேன், அது வந்து 25,000 இந்தோனேஷியன் ரூபாயா, நம்ம காசில் வந்து ஒரு 130 ரூபா 135 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்களேன். ப்ரெட்டு, பைனாப்பிள் ஜூஸ், மில்க்கு, கார்ன்ஃப்ளேக்கு, காஃபி, ஆம்லேட்டு, ப்ரெட்டு. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். Hope you enjoy watching this video. Don't forget to like it, comment and then subscribe. Okay? Thank you very much. Thank you. Terima kasih. Terima kasih.